அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று காண இருப்பது 6ஆம் வகுப்பு இயல் 2 கற்கண்டு முதலெழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்து ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து. எழுத்து ஒலி வடிவம் என்றால் நாம் பேசக்கூடிய ஒலியின் ஓசை. வரி வடிவம் என்றால் எழுதக்கூடிய எழுத்தின் வடிவம். முதலெழுத்து சார்பெழுத்து என 2 வகைப்படும். முதலெழுத்து என்பது தாயானையை போன்றது. உதாரணமாக குட்டிகள் தாயானையை சார்ந்து இருக்கிறது இல்லையா, அதனால் குட்டியானைகள் சார்பெழுத்துக்கள். எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதலெழுத்துக்கள் ஆகும். உயிரெழுத்துக்கள் என்னென்ன? 12. அ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் ஆகும். இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இன், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இட், இன். இந்த 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் ஆகும். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் சேர்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் முதலெழுத்துக்கள். முதலெழுத்துக்கள் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கின்றன. இக்கு பிளஸ் அ க, இக்கு மெய்யெழுத்து, அ உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து பிறக்கக்கூடிய புதிய எழுத்து தான் க. சார்பெழுத்துக்கள் முதலெழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். ரயில் என்ஜின் முதலெழுத்துக்கள் ஆகும். ரயில் பெட்டி சார்பெழுத்துக்கள் ஆகும். ரயில் என்ஜினால் தனித்து இயங்க முடியும். தனித்து இயங்கக்கூடிய எழுத்துக்கள் முதலெழுத்துக்கள் ஆகும். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதலெழுத்துக்கள் ஆகும். இவை தனித்து இயங்கக்கூடிய எழுத்துக்கள் ஆகும். ரயில் என்ஜினால் ரயில் பெட்டி இல்லாமல் இயங்க முடியாது இல்லையா, அதே போல தான் சார்பெழுத்துக்களால் முதலெழுத்துக்கள் இல்லாமல் இயங்க முடியாது. சார்பெழுத்துக்கள் முதலெழுத்துக்களை சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்துக்கள் ஆகும். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கும், ஔகார குறுக்கும், மகர குறுக்கும், ஆயுத குறுக்கும். இந்த 10 வகை எழுத்துக்களும் சார்பெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கின்றன. இக்கு பிளஸ் அ க, இக் மெய்யெழுத்து, அ உயிரெழுத்து, க உயிர்மெய் எழுத்து. மெய்யும் உயிரும் எழுத்துடன் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்து பிறக்கின்றன. உயிர்மெய் எழுத்தின் மொழி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். இக்கு பிளஸ் அ க, இக்கு பிளஸ் அ கா, இக்கு பிளஸ் உ கூ, இக்கு பிளஸ் உ கூ. வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் காலளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். மெய்யெழுத்து இக்கு பிளஸ் இக் க, இச், ச, இப், ப. இவை வரி வடிவம் பெற்றுள்ளது. இக்கு பிளஸ் அ க, இச்சு பிளஸ் அ, ச, இப்பு பிளஸ் அ, ப. இவை ஒலிக்கும் காலளவு. காலளவு என்றால் மாத்திரை. இவை குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை. நெடில் இக்கு பிளஸ் ஆ கா, இச்சு பிளஸ் ஆ, சா, இப்பு பிளஸ் ஆ, பா. இவை நெடில் எழுத்துக்கள் ஆகும். நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை ஆகும். முதலெழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும் உயிர்மை எழுத்து ஆகும். எழுத்து 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்ற எழுத்து தான் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு முப்புள்ளி, முப்பால் புள்ளி, கேடயம் என்ற வேறு பெயர்களும் உண்டு. அடுப்பில் 3 குமிழ்களை உடையதால் இதற்கு முப்புள்ளி என்றும், கேடயத்தில் 3 புள்ளிகளை உடையதால் இதற்கு கேடயம் என்ற பெயர் உண்டு. நுட்பமான ஒலிப்பு முறையும் உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஏ உயிரெழுத்து, அக் ஆயுத எழுத்து, கு வல்லின உயிர்மை எழுத்து. உதாரணமாக எஃகு, இஃது, அஃது, அகம். தனக்கு முன் ஒரு குறையெழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். முதலிலும் கடையிலும் வராது. தனித்து எப்பொழுதுமே இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து வகையும் ஆகும். உதாரணம் எஃகு,
அக்கேனம் ஏங்கிறது உயிரெழுத்து, அக் ஆயுதெழுத்து, கு உயிர்மை எழுத்து. எழுத்து மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்ற எழுத்து தான் ஆயுதெழுத்து. ஆயுதெழுத்துக்கு முப்புள்ளி, முப்பால் புள்ளி, கேடயம் என்ற வேறு பெயர்களும் உண்டு. அடுப்பின் மூன்று குமிழ்களை உடையதால் இதற்கு முப்புள்ளி என்றும், கேடயத்தில் மூன்று புள்ளிகளை உடையதால் இதற்கு கேடயம் என்ற பெயர் உண்டு. நுட்பமான ஒழிப்பு முறையும் உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் ஏ உயிரெழுத்து, அக் ஆயுதெழுத்து, கு வல்லின உயிர்மை எழுத்து. உதாரணமாக எஃகு, இஃது, அஃது, அகம். தனக்கு முன் ஒரு குறையெழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும், முதலிலும் கடையிலும் வராது, தனித்து எப்பொழுதுமே இயங்காது. முதல் எழுத்துக்களாக உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுதெழுத்து சார்பெழுத்து வகையும் ஆகும். உதாரணம் எஃகு, அக்கேனம் ஏங்கிறது உயிரெழுத்து, அக் ஆயுதெழுத்து, கு உயிர்மை எழுத்து. ஆயுதெழுத்து தனித்து இயங்காது, அது உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுதெழுத்து சார்பெழுத்து வகையில் அடங்கும். ஆயுதெழுத்து தனித்து இயங்காது. நன்றி.